ஓம் சாந்தி. 22/9/2019 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/1/85. முரளியின் தலைப்பு: மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கையை வென்றவர்தான் சுயராஜ்ய அதிகாரி. இந்த முரளியில் பாபா நீங்கள் ராஜா ஆகணும் அப்படின்னா தாஸ் தாசிகளை உருவாக்கணும்னு சொல்கிறார். அப்போ யார் அந்த தாஸ் தாசிகள்? வேறு யாரும் இல்லை, மாயை அல்லது 5 விகாரங்கள். இந்த 5 விகாரங்களை நம்ம அடிமையாக்கணும், ஜெயிக்கணும். பஞ்ச தத்துவங்களையும் அடிப்பணிய வைக்கணும் அல்லது ஜெயிக்கணும். அந்த விகாரங்களை இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக மாற்றணும் அப்படின்றார் பாபா. இது ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு விகாரத்தையும் மாற்றி உலக சேவையில் பயன்படுத்தி நம்ம சுயராஜ்ய அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு. அதில் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த முரளியை கேட்டால் பாபா சொல்லக்கூடிய ஆழமான கருத்துகள் நல்லா புரியும். இன்று 4 புறங்களிலும் உள்ள ராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய தர்பாரை பார்த்து கொண்டிருக்கிறார். 4 புறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகள் தேடி கண்டெடுத்த குழந்தைகள், அன்பிற்குரிய குழந்தைகள், எல்லையற்ற சேவாதாரியாகி நெருக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள். இப்படிப்பட்ட குழந்தைகள் இப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரிகளாக ராஜ்ய தர்பாரில் அமர்ந்திருக்கிறார்கள். பாப் தாதா இப்படிப்பட்ட தகுதியான குழந்தைகளை, சதா யோகியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை, மிகவும் பணிவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை, உயர்ந்த சுய மரியாதையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த சுயராஜ்ய தர்பார் முழு கல்பத்திலும் அலௌகீகமானது, மற்ற அனைத்து தர்பார்களை விட தனிப்பட்டது மற்றும் பிரியமானதும் கூட. ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் உலக ராஜ்யத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள், அதாவது புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் தெய்வீக திலகம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அனைத்து சிறப்புகளின் ஜொலிப்பில் ஜொலிக்கக்கூடிய விலைமதிப்பற்ற மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் அணிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களின் மாலை அணிந்து கொண்டு, முழு தூய்மையின் ஒளி கிரீடத்தை அணிந்து கொண்டு, உயர்ந்த நிலை என்கிற சுய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதுபோல அலங்கரிக்கப்பட்டு ராஜ்ய அதிகாரி தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது சுய ராஜ்ய அதிகாரின்னு சொன்னார். எப்போவுமே ராஜா அப்படின்னா அல்லது ராஜ்ய அதிகாரி அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அதனுடைய அலங்காரங்கள் எல்லாம் ஒன்றுனா பாபா எந்த மாதிரி திலகம், எந்த மாதிரி கிரீடம், எந்த மாதிரி மாலை, எந்த மாதிரி சிம்ஹாசனம் அப்படின்றது புரிய வைக்கிறார். அப்போ நாம் இப்படி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். ராஜ்ய அதிகாரி, சுய ராஜ்ய அதிகாரி அப்படின்னா உயர்ந்த நிலை என்கிற சிம்ஹாசனத்தில் நான் இருக்கிறேனா, தெய்வீக குணங்கள் என்கிற மாலை அணிந்து அந்த ஒளி கிரீடத்தையும் நான் அணிந்திருக்கிறேனா, அல்லது அந்த விலைமதிப்பற்ற ஜொலிக்கக்கூடிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கிரீடத்தை நான் அணிந்திருக்கிறேனா, அந்த திலகம் ஜொலிக்கக்கூடிய தெய்வீக திலகம் விட்டிருக்கிறேனா. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது போன்ற அலங்கரிக்கப்பட்ட சுயராஜ்ய அதிகாரிகளை நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்றார். இது போன்ற ராஜ்ய தர்பாரில் பாப் தாதாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியின் முன்பு எத்தனை தாசதாசிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். நீங்கள் அதிகாரின்னா உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சேவகர்கள் இருக்கணும் தானே, பணியாளர்கள் இருக்கணும் தானே, எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயற்கையை வென்றவர்கள் மற்றும் விகாரங்களை வென்றவர்கள். விகாரங்கள் கூட 5 இருக்கிறது, இயற்கையின் தத்துவமும் 5 இருக்கிறது. இயற்கையும் உங்களுக்கு தாசி ஆகிவிட்டது தானே, எதிரியும் சேவகன் ஆகிவிட்டான் அப்படின்றார் பாபா. அதாவது நம்முடைய எதிரி யாரு? விகாரங்கள். அடுத்தது பாபா அந்த விகாரங்கள் எப்படி நமக்கு சேவை செய்கிறது, சேவகர்களாக எப்படி மாறுகிறது அப்படின்றது புரிய வைக்கிறார். இது போல ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடியவர்கள் விகாரங்களையும் மாற்றி
அதாவது காம விகாரத்தை சுப விருப்பங்களாக மாற்றி, அதாவது உயர்ந்த விருப்பங்கள் என்ற ஸ்வரூபத்தில் மாற்றி சேவையில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள். காம விகாரம் என்றால் இச்சை, ஆசைகள் நான் அனுபவிக்கணும், ஆனால் அதையும் பாபா சுப ஆசையாக மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ நம்ம எப்படி அதை மாற்றியிருக்கிறோம்? சுப விருப்பங்கள் என்றால் அனைவரும் நன்றாக இருக்கணும், அனைவரும் துன்பத்திலிருந்து அசாந்தியிலிருந்து விடுபட்டு சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு யோகா பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு தான் பேர் சுப விருப்பங்கள். இதில் சுயநலம் கிடையாது. சுயநலம் இருந்ததுன்னா காம விகாரம், ஆசைகள் நான் மட்டுமே அனுபவிக்கணும். இது வந்து சுப விருப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி அந்த காம விகாரத்தை எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை சுப ஆசையாக, சுப விருப்பங்களாக மாற்றுவது என்று பாபா அழகாக புரிய வைக்கிறார். இப்படி எதிரியையோ சேவாதாரியாக மாற்றக்கூடியவர்கள் இயற்கையின் எந்த தத்துவத்தின் பக்கமும் வசமாக மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு தத்துவத்தையும் தமோகுண ரூபத்திலிருந்து சத்தோபிரதான ஸ்வரூபத்தில் மாற்றிவிடுவார்கள். கலியுகத்தில் இந்த தத்துவங்கள் ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. சங்கம யுகத்தில் தத்துவங்கள் கூட மாறிடும், தத்துவங்களுக்குள்ளே கூட மாற்றம் ஏற்படும், அதனுடைய ரூபம் மாறும். சத்தியுகத்தில் இந்த 5 தத்துவங்கள் தேவதைகளுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய சாதனமாக மாறிவிடுகிறது. உதாரணத்திற்கு இந்த சூரியன் உங்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கும் சமையல்காரராக ஆகிவிடும். இந்த காற்று உங்களுடைய இயற்கையான விசிறி ஆகிவிடும், மேலும் உங்களுடைய பொழுதுபோக்கு சாதனம் ஆகிவிடும். அதாவது காற்று அடிக்கும் பொழுது மரங்கள் ஆடும், மரங்கள் ஆடும் போது கிளைகள் அசையும், கிளைகள் அசையும் போது விதவிதமான இசை இயல்பாகவே ஒலித்து கொண்டிருக்கும் அப்படின்றார். அப்போ நேச்சுரலாகவே மியூசிக் கேட்பீங்க, இது கூட ஒரு பொழுதுபோக்கு சாதனம் ஆகிவிட்டது இல்லையா அப்படின்றார். இந்த ஆகாயம் உங்கள் அனைவருக்கும் ராஜமார்க்கம் ஆகிவிடும். அடுத்தது பாபா கேள்வி கேட்குறார், இந்த விமானங்களெல்லாம் எங்கே ஓட்டுவீங்க? இந்த ஆகாயமே உங்களுக்கு பாதை ஆகிவிடும். இவ்வளோ பெரிய ஹைவே எங்கேயாவது இருக்கிறதா? அதாவது ஆகாயமே நெடுஞ்சாலையாக மாறிடும். ஃபாரின்ல இது போல் பெரிய ஹைவே இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறார். ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் ஹைவேஸ் தான், மோட்டார்வேஸ் ஹைவேஸ் அல்லது அவுட்டர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய ஹைவேஸ் இருக்குது. அதனால பாபா கேட்குறார், ஃபாரின்ல இருக்கா இவ்வளோ பெரிய ஹைவே இருக்கா? எத்தனை மைல் ஹைவே நீங்கள் உருவாக்குனாலும் ஆகாய பாதையை விட சிறியதாக தானே இருக்கும். ஹைவேயை விட ஸ்கைவே மிக பெரியதுன்ற மாதிரி சொல்கிறார். இவ்வளோ பெரிய பாதை வேற எங்கேயாவது இருக்கா? அமெரிக்காவில் இருக்கா? பாபா கேட்குறார். ஹைவே இருக்கலாம், ஆனால் ஆக்சிடென்ட்ஸே நடக்காத ஹைவே இருக்குமா? 8 வயது குழந்தைய ஓட்டினாலும் கீழே விழமாட்டார், அந்த மாதிரி இருக்கா? புரிஞ்சதா? எப்படிப்பா அந்த தத்துவங்கள் உங்களுக்கு வந்து சுகம் கொடுக்கக்கூடிய சாதனமாக மாறுகிறது என்று. இந்த நீர் வாசனை திரவியத்தின் காரியம் செய்யும். அதாவது இங்கே தண்ணீரில் எந்த வாசனை இல்லை, அதனால் எடுக்குலான் அல்லது மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாபா சொல்கிற அங்கே தண்ணீரே அந்த வேலை செய்யும். எப்படி மூலிகைகளின் காரணமாக கங்கை நீர் இப்பொழுதும் கூட மற்ற நீரை விட தூய்மையாக இருக்கிறது, அதுபோல நறுமணம் நிறைந்த மூலிகைகள் இருக்கும் காரணத்தினால் அங்கு நீரும் இயற்கையாகவே நறுமணம் நிறைந்ததாக இருக்கும். தண்ணீரே நேச்சுரல் பர்ஃப்யூமாக இருக்கும். இங்கே எப்படி பாலில் சக்தி இருக்கிறதோ அதுபோல அங்கே தண்ணீரில் அவ்வளோ சக்தி இருக்கும். அதாவது அங்கே உள்ள நீரும் சக்திசாலியாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆகையால் தான் பாலாறு ஓடுகிறது என்று சொல்லுவார்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுதே குஷியாகி விட்டீர்கள் அல்லவா? அதே போலவே இந்த நிலமும் உயர்ந்த பழங்களை கொடுக்கும், விதவிதமான சுவைகள் உள்ள பழங்களை எல்லாம் கொடுக்கும். அதாவது
நீங்கள் எந்த சுவை உள்ள ஃப்ரூட் விரும்புகிறீங்களோ அந்த சுவை உள்ள பழம் உங்கள் முன்னாடி ஹாஜராயிடும். அங்கே உப்பும் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது. அதுக்கு பாபா இந்த உலகத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா டொமேட்டோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெடிமேட் அந்த புளிப்பு சுவை நமக்கு கிடைச்சிடும். அதுபோல் அங்கே இனிப்புக்குன்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும், புளிப்புக்குன்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும். எந்த டேஸ்ட்டு வேணுமோ அந்த பழம் கிடைக்கும். அந்த சாறை பிழிந்தால் அந்த டேஸ்ட்டு கிடைச்சிடும். ஆகையால் இந்த நிலம் உயர்ந்த பழங்களை கொடுக்கக்கூடிய, உயர்ந்த உணவை கொடுக்கக்கூடிய சேவை செய்யும். அடுத்தது பாபா நேச்சுரல் சீன்ஸை பற்றி சொல்கிறார். இயற்கை அல்லது இயற்கையின் காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே மலைகள் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி செங்குத்தான மலைகள் இருக்காது. நேச்சுரல் பியூட்டி நிறைந்த விதவிதமான மலைகள் இருக்கும். இயற்கையான அழகுடன் விதவித ரூபங்களில் மலைகள் இருக்கும். சில மலைகள் பறவை ரூபத்தில் இருக்கும், சில மலைகள் மலர்கள் ரூபத்திலையும் இருக்கும். இப்படி இயற்கையான அழகு நிறைந்ததாக இருக்கும். அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு கார்டனில் யானை போல் கட் பண்ண செடிகள் எல்லாம் பார்க்குறோம், யானை போல் இருக்கும் அல்லது மயில் போல் இருக்கும், இது போலெல்லாம் டிசைன் டிசைனாக இங்கே பார்க்குறோம், அதை உருவாக்கியிருப்பாங்க நல்லா. ஆனால் அங்கே வந்து சும்மா கை வைக்க வேண்டியது அவ்வளோதான், ரொம்பவும் பாடுபடணுன்ற அவசியமே இல்லை, சும்மா ஒரு பேருக்கு கை வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். இது போல் இந்த ஐந்து தத்துவங்கள் உங்களுக்கு சேவாதாரி ஆகிவிடுகிறது. ஆனால் யாருக்கு சேவாதாரி ஆகும்? சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு தான் சேவாதாரி ஆகும். ஆகையால் இப்பொழுது உங்களை பார்த்து கொள்ளுங்கள், இந்த ஐந்து விகாரங்கள் எதிரியிலிருந்து சேவாதாரியாக மாறியிருக்கிறதா? அப்போதுதான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்லப்படுவீர்கள். கோப அக்னி யோக அக்னியாக மாறிவிட வேண்டும். அதே போல பேராசை என்ற விகாரம் மாறிவிட வேண்டும். அதாவது பேராசை என்றால் விருப்பம் என்று அர்த்தம். எல்லைக்கு உட்பட்ட விருப்பம் சுப விருப்பமாக மாறிவிட வேண்டும். அதாவது விருப்பங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கும்? நான் பணக்காரன் ஆகணும், நான் இப்படி இருக்கணும், இந்த பதவியில் இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், அந்த மாதிரி வாழணும் அப்படிலாம் விருப்பம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி என்ன விருப்பங்கள், அந்த ஆசை சுப ஆசையாக மாறிடணுன்றாங்க. அது எப்படின்றது பாபா சொல்கிறார். அதாவது நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் சுயநலமற்ற எல்லையற்ற சேவாதாரி ஆக வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பத்தில் மாறிடணும். நான் பாபாவுக்கு சமமாக மாறிடணும், இது போன்ற சுப ஆசை இருக்கணும். இதுதான் பேராசையின் மாற்றத்தின் ஸ்வரூபம். எதிரிக்கு பதிலாக சேவையின் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அதாவது எதிரி தான், பேராசை எதிரி தான், அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அப்போ அது சேவையில் எல்லையற்ற சேவையில் ஈடுபடுத்தலாம். அடுத்த விகாரத்தை பற்றி பாபா சொல்கிறார். அடுத்த விகாரம் பற்று. கேள்வி கேட்குறார் பாபா, அனைவருக்கும் நிறைய பற்று இருக்குதானே, யார் மீது பற்று இருக்குது? பாப் தாதாவின் மீது தானே பற்று இருக்குது. ஒரு வினாடி கூட பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு பாபாவை நினச்சிட்டே இருக்கீங்களே, இது கூட ஒரு பற்று தானே. ஆனால் இந்த பற்று சேவை செய்விக்கும். அதாவது யாராவது உங்களுடைய கண்களை பார்த்தால் உங்களுடைய கண்களில் நிறைந்திருக்கும் பாபாவை பார்ப்பாங்க. வாயின் மூலமாக என்ன பேசினாலும் பாபாவின் விலைமதிக்க முடியாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதாவது பாபா நினைவில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய கண்களில் மற்றவங்களுக்கு பாபா தெரியும். பாபா நினைவில் இவங்க இருக்கிறதுனால இவங்க வாய் திறந்து பேசும்போது பாபாவுடைய விலைமதிப்பற்ற ஞான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு விதமான சேவை தானே. பற்று என்ற விகாரம் இப்போ எப்படி மாறிடுது? பாபா மீது பற்று வரும் பொழுது அது சேவையாக மாறிடுது இல்லையா அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறார் பாபா. அந்த பற்று என்ற விகாரத்தையும் மாற்றி சேவையில் ஈடுபடுத்திட்டீங்க, மாறிவிட்டது தானே. அதே போல் அகங்காரம், தேக அபிமானத்திலிருந்து ஆத்மா அபிமானியாக மாறிடுவீங்க. அதாவது
நான் என்ற அந்த அகங்காரம், அசுத்த அகங்காரம் கூட மாறிடுறது. தேக அகங்காரம் அப்படின்றது அந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸோ திறமையோ அழகையோ குறிக்குது. நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், நான் எவ்வளோ பணக்காரனாக இருக்கிறேன், அல்லது நான் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், அந்த அகங்காரம் கூட மாறிடுறது. தேகத்தினுடைய அகங்காரம் மாறிடுறது அப்படின்றார் பாபா. அதற்கு பதிலாக ஆத்ம அபிமானியாக மாறுறதுனாலே சுப அகங்காரத்தில் வந்துடுவீங்கன்றார் பாபா. அதாவது நான் அங்கேயும் நான் தான், ஆனால் நான் ஆத்மா விசேஷ ஆத்மாவாக மாறிவிட்டேன் அப்படின்ற அந்த உள்ளுணர்வுக்கு வந்துடுவீங்க. நான் பதமாபதம் பாக்யசாலியாக மாறிவிட்டேன், பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகிவிட்டேன், கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன். இந்த சுப அகங்காரம் அல்லது ஈஸ்வரிய போதை சேவைக்கு நிமித்தமாக்கி விடுகிறது. அதாவது நான் உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மகான் ஆத்மா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உலக மாற்ற சேவைக்கு நிமித்தமாயிடுவோம், பொறுப்பாளர் ஆயிடுவோம் இல்லையா. அப்போது அந்த அகங்காரத்தை கூட மாற்றி அதையும் எப்படி சேவையில் ஈடுபடுத்திட்டீங்க பாருங்கன்றார் பாபா. இது போல ஐந்து விகாரங்கள் மாறி சேவைக்கான சாதனம் ஆகிவிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரி சேவாதாரியாக சேவகனாக மாறிவிட்டான் என்று அர்த்தம். எதிரியிலிருந்து விகாரங்கள் சேவாதாரி ஆகிவிட்டது. இது போல செக் செய்து கொள்ளுங்கள், மாயாவை வென்றவராக இயற்கையை வென்றவராக எந்த அளவு ஆகியிருக்கிறேன். இது போல தாசு தாசிகளை நீங்கள் தயார் செய்தால்தான் ராஜா ஆக முடியும். யார் சுயம் அடிமையாக இருக்கிறாங்களோ தாசனாக இருக்கிறாங்களோ அவங்க எப்படி ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு கேட்குறார் பாபா. அடுத்தது பாபா, இன்று பாரதத்தின் குழந்தைகளை சந்திப்பதற்கான இந்த திருவிழாவின் கடைசி மூழ்கு என்றே சொல்லலாம். அதற்கும் மகத்துவம் இருக்குதானே. அந்த திருவிழாக்களுக்கு போனால் மனிதர்கள் என்ன நினச்சிட்டு போவாங்க, என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோமோ அதையெல்லாம் பஸ்மம் செய்துட்டு முடித்து விட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல் நீங்களும் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. அதே போல் அனைவரும் ஐந்து விகாரங்களை நிரந்தரமாக அழிப்போம் அல்லது முடிப்போம் என்று சங்கல்பம் செய்வது இதுதான் கடைசி மூழ்கின் மகத்துவம். அப்படி அனைவரும் மாறுவதற்கான திருட எண்ணம் செய்தீங்களா? எதையும் விட வேண்டாம், ஆனால் மாறணும். ஒருவேளை எதிரி உங்களுடைய சேவாதாரியாக மாறினால் நல்லது தானே. உங்களுக்கு எதிரி எதிரியாக இருக்க பிடிக்குமா அல்லது எதிரி சேவாதாரியாக பிடிக்குமா? ஆகையால் இன்றைய தினம் செக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சேஞ்ச் ஆகுங்கள். இதில்தான் இந்த சந்திப்பு விழாவின் மகத்துவம் இருக்கிறது. பாபாவை போய் சந்திக்கிறோம், ஆனால் மாற்றத்தை கொண்டு வரலன்னா அந்த சந்திப்பின் மகத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாபா. புரிஞ்சதா? என்ன செய்யணும்? நாலு விகாரங்கள் சரியாயிடுச்சு மாறிடுச்சின்னு ஒரே ஒரு விகாரம்தான் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது பரவாயில்லை அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஏனென்றால் இந்த ஒன்று அந்த நாளையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்துடும். அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதுன்றார் பாபா. அதனால்தான் ராவணனுடைய தலையை காட்டும் போது 10 தலை ஒன்றாக காட்டுவாங்க, கூட கூடவே காட்டுவாங்க. எனவே தசரா கொண்டாடி விட்டு செல்லுங்கள் அப்படின்றார். தசரா என்றால் 5 இயற்கை தத்துவங்கள் மீது வெற்றி, 5 விகாரங்கள் மீது வெற்றி. அப்பொழுது 10 ஆகிவிட்டது இல்லையா. எனவே விஜயதசமியை கொண்டாடிவிட்டு செல்லுங்கள். அழித்துவிட்டு எரித்துவிட்டு சாம்பலை உடன் எடுத்து செல்லாதீர்கள். சாம்பலை எடுத்துக்கொண்டு சென்றாலும் அது மீண்டும் வந்துவிடும், பூதமாக மாறி வந்துடும். ஆகையால் அதையும் ஞான கடலில் போட்டு கரைத்துவிட்டு செல்லுங்கள் நல்லது. இது போலே சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கக்கூடிய, அலௌகீக திலகம் இட்டு கொண்டிருக்கக்கூடிய, கிரீடத்தை அணிந்திருக்கக்கூடிய, இயற்கையும் அடிமையாக்கி இருக்கக்கூடிய, 5 எதிரிகளையும் சேவாதாரியாக மாற்றியிருக்கக்கூடிய, சதா கவலையற்ற சக்கரவர்த்திகள், ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள், இது போல பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய, சதா வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம்.
வரதானம் ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் உடலின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் ஆரோக்கியமானவர் ஆகுங்கள். இந்த அலௌகீக வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் இயற்கை இரண்டின் ஆரோக்கியமும் அவசியமானது. எப்பொழுது ஆத்மா ஆரோக்கியமாக இருக்குமோ அப்பொழுது இந்த உடலின் கணக்கு வழக்கு அல்லது இந்த உடலின் நோய் கூட கழுமரத்திலிருந்து முள்ளாக மாறும் காரணத்தினால, சுயஸ்திதியின் காரணத்தினால ஆரோக்கியத்தை அனுபவம் செய்வீங்க. அவருடைய வாயில் முகத்தில் நோயின் கஷ்டத்தின் அடையாளம் இருக்காது. அது முகத்தில் அந்த அடையாள சின்னமும் இருக்காது. அதாவது வாயின் மூலம் அந்த நோயின் கஷ்டத்தை வர்ணனையும் செய்ய மாட்டாங்க, முகத்தில் அந்த அடையாளமும் இருக்காது. இது கர்ம போகம், அதாவது என்னுடைய கர்மத்தின் விளைவு என்றெல்லாம் வர்ணனை செய்வதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலையின் வர்ணனை செய்வாங்க. நான் என்ன செய்தேனோ, இந்த மாதிரி நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசுவதற்கு பதிலாக எப்படி இந்த கர்ம யோக நிலையில் இருந்து அதை ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்றது வர்ணனை செய்வாங்க. கர்ம யோகியாக இருந்த காரணத்தினால இதையும் நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்றது சொல்லுவாங்க. அவர்கள் மாற்றக்கூடிய சக்தியின் மூலமாக, பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக கஷ்டத்தையும் திருப்தியில் மாற்றி திருப்தியாக இருப்பாங்க. மேலும் திருப்தியின் அலைகளை பரப்புவாங்க. ஸ்லோகன்: உள்ளத்தால் உடலால் தங்களுக்கு இடையே அன்பாக இருந்து சேவை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி.